நமஸ்காரம். ரிக்வேதிகருடைய உபாகர்மா, யஜுர்வேதிகருடைய உபாகர்மா இன்றும் நாளையும் பண்டிகை போல் கொண்டாடப்படுகிறது. ஆவணி அவிட்டம், காயத்ரி ஜபம் எல்லார் வீட்டிலையும் கொண்டாடப்படுகிறது. அந்தணர் மரபில் பிறந்தவர்கள் யஜ்ஞோபவீத தாரணம் பூணல் போட்டுக்கொண்டு வேத அத்தியனம் செய்ய வேண்டும். அதோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த பண்டிகை. இது ஒரு வேதிக் ரிச்சுவல். வேதத்தில் சூத்திரங்களில் சொல்லப்பட்ட ஒரு கர்மம். ஆனால் அதில் ஆச்சரியம், அது நம்ம வீட்டில் பண்டிகையை போல எல்லாரும் கொண்டாடுறோம். எப்ப தலையாவணி ஆவட்டம்ங்கிறதே பூணல் போட்ட அடுத்து வருகிற ஆவணி ஆவட்டமாக கொண்டாடுறோமோ, அப்போ பூணல் போட்டதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது தெரியுது. ஆவணி ஆவட்டம்னா என்ன, அதை நாம் எப்படி செய்யணுங்கிறத பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். அஷ்ட வருஷம் பிராமணம் உபநயீத என்று வேத வாக்கியம். 8 வயசான பிராமணனுக்கு பூணல் போட வேண்டும். 8 வயசுங்கிறது கர்ப்பத்தை சேர்ந்து 8, அப்படின்னா 7 வயசு. பூணல் போட்ட விற்பாடு, அதுக்கு பேரே உபநயனம், பிரம்மோபதேசம், யஜ்ஞோபவீத தாரணம்னு சொல்றதுனாலே உபநயனம்னால் அருகில் கொண்டு போய் சேர்த்தல், ஆச்சாரியனுக்கு அருகே வேதத்தை படிப்பதற்காக கொண்டு போய் சேர்த்தல். நாம் இப்போ பூணல் போடுறதுக்கு 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் செலவழிச்சுடுறோம். ஆனால் அதுவே ஒரு பயன் இல்லை, அது வந்து ஒரு அதிகாரம். அப்படின்னா அது ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு எலிஜிபிலிட்டி. எதுக்கு ப்ரிப்பரேஷன்னால், வேதத்தை அத்தியனம் பண்ணுவதற்கு தகுதி சம்பாதிக்கிறதுக்கு தான் உபநயனம். அதுக்கப்புறம் வேதாரம்பம் பண்ண வேண்டும். ஆனால் இப்போ நம்ம வேத ஆரம்பமே பண்ணுறதில்லை, ஆனால் நன்னா செலவழித்து பூணல் போட்டுடுறோம்னால் அப்போ அது ரெண்டும் பொருந்தாது. அதனால் எப்படியாவது கொஞ்சமாவது பூணல் போட்ட பிள்ளைகள் வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்னு நாம் தெளிவாக பிடிச்சிக்கணும். இன்னைக்கு எத்தனையோ சாதனங்கள்லாம் இருக்குது, எங்கே இருக்கிறவர்களும் வேதாத்தியனம் பண்ணிவிடலாம், சொல்லிக் கொடுக்குறவாளும் இருக்கா, நாம் தான் மனசு வச்சு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஒரு 100 பஞ்சாதியோ 200 பஞ்சாதியோ 2 பிரச்சனமோ எதுவோ நம்மால் ஆனது தெரிஞ்சுக்கணும். சரி, பூணல் போடுறதுன்னு சொல்கிறேனே, இந்த ஆவணி ஆவட்டத்தின் போதே 2 தரம் பூணல்லாம் மாற்றிக்கிறோமே, அது என்னதுன்னால் ஸ்ரௌத ஸ்மார்த்த விதிவிகித நித்திய கர்மானுஷ்டான யோக்கியதா சித்தியர்த்தம் பிரம்ம தேஜா அபிவிருத்தியர்த்தம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே என்று சொல்கிறோம். ஸ்ரௌத்தன்னு சொன்னால் ஸ்ருதி, வேதம், வேதத்தில் சொல்லப்பட்ட. ஸ்மார்த்த, ஸ்மிருதி, கௌதம சூத்திரம், கிரக சூத்திரங்கள்லாம் அதெல்லாம் ஸ்மார்த்த. இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயர் ஐயங்கார்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் அதே தான். ஸ்ரௌத ஸ்மார்த்த விதி விகித, அப்போ வேதத்திலும் ஸ்மிருதிகளிலும் சொல்லப்பட்டபடிக்கு நான் கர்மங்களை செய்யணும், அதை செய்வதற்குண்டான யோக்கியத்தை எனக்கு வேணும், அதுக்காக யஜ்ஞோபவீதத்தை போட்டுக்கொள்ளுகிறேன். மேலும் பிரம்ம தேஜஸ், பிரம்ம ஜானம், அதனால ஏற்பட்ட தேஜஸ் எனக்கு வளரணும், அதற்காக பூணல் இட்டுக் கொள்ளுகிறேன். இந்த பூணல் மொத்தம் நம்முடைய 4 விரக்கடையால் பிடிச்சா 96 பிடி வரும். ஒரு பிரம்மச்சாரி பிள்ளை பூணல் போட்டுக்கிறான்னால் அவனுக்கு மௌஞ்சி தாரணம் முக்கியம். முஞ்சி புல்லால் ஒரு பிரியாட்டம் பண்ணி இடுப்பில் 3 சுற்று சுத்துறா. இந்த 3 சுற்றுங்கிறது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமம் என்கிற 3 வேதத்தை குறிக்கும். நாம் போட்டுருக்கிற பூணலில் 3 பிரி இருக்கும். அது நம்மக்கிட்ட இருக்கிற சத்தம், ரஜஸு, தமசு, முக்குணத்தை குறிக்கும். அதில் 3 இழைகள் இருக்கும், அது நமக்கு இருக்கிற 3 கடன்களை சொல்லும். ரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கோம், பித்திருக்களுக்கு கடன்பட்டிருக்கோம், தேவர்களுக்கு கடன்பட்டிருக்கோம், அந்த கடனெல்லாம் தீர்க்கணும், அதுக்காகத்தான் இழை 3. அதை போல் 4 விரக்கடையாக 96 தரம் அளந்தா இந்த 3 பிரியும் வரும். இது யஜ்ஞோபவீதம். இப்போ ஆவணி ஆவட்டம்னா என்னன்னு சொல்கிறேன். எந்த நாளில் தொடங்குகிறோமோ அதுக்கு உபக்கிரமணம், உபக்கிரமானாலே தொடங்குதல்னு அர்த்தம். அப்ப
அப்ப வேதத்தை தொடங்க வேண்டிய நாள் இந்த ஆவணி மாசத்து பௌர்ணமி நாள், சிராவண மாசம்னு சொல்றா. இதனுடைய பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வேதத்தை தொடங்கணும். அதுவும் சொல்றது சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா, அவனவன் தன் வேதத்தை அத்தியனம் பண்ண வேண்டும். விப்ரஹா மாசான் அர்த்த பஞ்சமான் அதீத, அரை மாசத்தோட சேர்ந்து அஞ்சு, அப்படின்னா நாலரை மாசம் அத்தியனம் பண்ண வேண்டும். பாவணி பௌர்ணமியில ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ, அதுலேருந்து அஞ்சு மாசம் தை பௌர்ணமி. அதுல முதல் ஆவணி பௌர்ணமியில தொடங்கினா அந்த கிருஷ்ணபக்ஷத்தை விட்டுடணும். பாக்கி இருக்கிற நாலரை மாசம்தான் வேதத்தை அத்தியனம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏழரை மாசம் இருக்குமோ இல்லையோ வருஷத்திலே, அந்த ஏழரை மாசங்களில் சுக்லபக்ஷத்துல எல்லாம் அத்தியனம் பண்ண வேதத்துக்கு திருவ சொல்லணும். கிருஷ்ணபக்ஷத்திலெல்லாம் வேதத்தினுடைய அங்கங்கள், இதிகாச புராணங்கள் அதெல்லாத்தையும் வாசிக்க வேண்டும். இப்படிதான் படிக்கணும்னு விதிச்சிருக்கு. ஆனா இவன் கத்துக்கணுங்கிற ஆர்வத்திலே தை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு வேதாத்தியனத்தை நிறுத்தலையாம், நிறுத்தாம தொடர்ந்துட்டான். அது தொடர்ந்ததுனால ஒரு தோஷம், குற்றம் வந்துடுத்து. அந்த தோஷத்துக்கு பிராயசித்தமா தான் இந்த ஹோமம், ஜபம், காண்டரிஷி தர்ப்பணம் இதெல்லாத்தையும் பண்றதாகவும் ஒரு கருத்து உள்ளது. அதனாலதான் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிச்சே, தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உத்சர்ஜன அகரண பிராயசித்தார்த்தம் சம்பத்சர பிராயசித்தார்த்தம், அந்த தை மாசத்து பௌர்ணமியிலே வேதாத்தியனத்தை நான் நிறுத்திருக்கணும், நிறுத்தாம தொடர்ந்து பண்ணிவிட்டேன், அதனாலே அது தப்பா போச்சு, அதுக்காக ஆண்டுதோறும் பிராயசித்தம் பண்றதுக்காக நான் இப்ப பண்றேன். அப்ப ஆவணி பௌர்ணமியிலே வேதத்தை படிக்க தொடங்க வேண்டும், ஆச்சாரியன் தொடங்கி வைப்பார். அதனால நாளைக்கு யாரெல்லாம் இப்ப ஆவணி ஆவட்டம் பண்றோமோ அவர்கள் வெறும் தர்ப்பணம் பண்ணி அது மட்டும் இல்லை, இப்ப வேதம் ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். உபக்கிரமணம்னு சொன்னாலே தொடங்குறது, அப்ப உபாகர்மாங்கிறது தொடங்குதல். அந்த தொடங்கறதுக்காகத்தான் காண்ட ரிஷி தர்ப்பணம் பண்றோம். வேதத்தை தொடங்கணும்னா அதற்குரிய ரிஷிகள் எல்லாம் இன்வோக் பண்ணணும் இல்லையோ, அவர்களுடைய அருள் வேணும், அதுக்கு தான் காண்ட ரிஷி தர்ப்பணம். அதுக்கு அங்கமா தான் நம்ம ஜபமே பண்றோம். காமோ காரிஷீத் மன்யுர காரிஷீத், நான் பண்ண என்ன தப்பா இருந்தாலும் காமத்தால தப்பு பண்ணிட்டேன், கோபத்தால தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணல, பகவானே என்னை மன்னித்துக்கொள் அப்படிங்கிறதுக்காக நம்ம 108 108 கணக்கு வச்சுன்னு பண்றோம். எங்க தந்தையார் வேடிக்கையா சொல்லுவார், இப்ப இந்த ஆவணி ஆவட்டம் பண்றோம் வாஸ்தவம் கொஞ்சம் ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்கா படுத்து போல் இருக்கு, என்ன நான் ஆவணி மாசத்திலே வேதாத்தியனம் ஆரம்பிச்சு தை மாசத்து பௌர்ணமியிலே அதை நிறுத்தாம இருந்து அதுக்கு பிராயசித்தம் பண்றதுக்காக இப்ப நம்ம காமோகாரிஷீதுன்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் ஆரம்பிக்கவே இல்லையே, அப்புறம் எங்க நிறுத்துறது, நிறுத்துறத பத்தி பேச்சே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இப்ப ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். அதனால பண்றதை விட்டுட வேண்டாம், ஆரம்பிக்கணுங்கிறதுல குறிக்கோளோட இருங்க. அவசியம் நம்ம பிள்ளைகளை சொல்லி வைக்கணும், அவர்களும் சொல்லணும், நம்மளும் சொல்லணும். அப்ப யஜ்ஞோபவீத தாரணம் முக்கியம், ஜபம் பண்றோம், நான் பண்ணலே காமம் பண்ணித்து கோபம் பண்ணித்து. இதை சொல்லிட்டே இருந்த ஒருத்தருக்கு கார்த்தால அந்த பால் அதை அப்படி கொஞ்சம் கலக்கி சாப்பிடணும் இல்லையோ, சாப்பிட்டா தான் கொஞ்சம் அவருக்கு நாளே ஓடும். அது இந்த கார்த்தால ஆவணி ஆவட்ட தண்ணிக்கு சாப்பிடாமத்தான் ஜபம் பண்ணி ஆகணும். அவர் கணவருக்கு ஒரே கோபம், 7:30 முடிச்சிருவேன், சரியா 7:25 நீ பாலை கொண்டு வந்து பக்கத்துல வச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டார். அன்னைக்கு பார்த்து பால் ரொம்ப நாழியா போச்சு, அவர் ஜபத்தை முடிச்சுட்டார், 7:45 ஆச்சு, அவ கொண்டரல, வந்தது கோபம், ஹோன்னு கோவிச்சுட்டார், அதை எப்படி நீ கொண்டு வராது இருப்பேன். மனைவி கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவ, அவ சொன்னா இப்பதானே காமோகாரிஷீத்து மன்னுர காரிஷீத்து காமம் பண்ணித்து கோபம் பண்ணித்து நாம் பண்ணலேன்னு சொல்லி கொண்டிருந்தீர்கள், அதுக்குள்ள கோவிச்சுக்கிறீளே ஏன்னு கேட்டாவு. இந்த சுவாமி இன்னும் அழகா பதில் சொன்னார், இப்போலேருந்து கோவித்து கொண்டால்தான் அடுத்த வருஷத்துக்குள்ள நிறைய கோபத்தை சேர்த்து அடுத்த வருஷம் இதே பிராயசித்தம் 108 பண்ண முடியும், அதுக்கு கோவிச்சுட்டா தானே பிராயசித்தம் பண்ண முடியும், அதுக்காக பண்றேன்னாராம். இந்த மாதிரி யாருன்னு நினைச்சுன்னுடாதீங்க, வேத ஆரம்பத்தோட தொடர்பு எழுதியது கண்டிப்பா ஆரம்பிக்கணும், நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி வைக்கணும். யஜ்ஞோபவீதமே எத்தனையோ ஏற்றம் படைத்தது, அதனுடைய உபாகரமா இது. அப்படின்னா வேதத்தை தொடங்குவதற்காக நமக்குன்னு வேதங்களும் சூத்திரங்களும் விதிச்சு வச்சிருக்கு, எத்தனையோ செலவழிச்சு பூணல் போடுறோம், அதை விட முக்கியம் வேதாரம்பம். ஏன்னா வேதத்தை ஆரம்பிப்பதற்கு தகுதி கொடுக்கறதுக்கு தான் பூணல் கல்யாணமே நடக்கிறது. அப்ப தகுதியை வாங்கினுட்டு ப்ராசஸுக்கே வரலேன்னா பண்ண வேண்டியதுக்கு வரணும் இல்லையோ, அவசியம் அதை ஞாபகம் வச்சுன்னு செய்யுங்கோ. இதற்கப்புறம் மறுநாள் காயத்ரி ஜபம், அது 108 பண்றோம், சமித்தோட சேர்த்து பண்ணுகிறோம். தாவணி ஆவட்டின் போராவது சமிதாதானத்தை விடாம குழந்தைகளை பண்ண சொல்ல வேண்டும், இதன் இம்பார்ட்டன்ஸ் அவளுக்கும் சொல்லி கொடுத்தாக வேண்டும், நாமும் தெரிஞ்சுப்போம், கண்டிப்பா அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறது கூறுகிறேன்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.